ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிடி ஃபேமிலியிலேருந்து உங்கள் பானு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்ன இருந்த வீடியோவில் வந்து நான் பாப்பா தூங்கிட்டு இருக்கிறான்னு சொன்னேன் இல்லையா. இப்போ வந்து பாப்பா எந்திரிச்சிட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க, என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தான் பாப்பா. அவங்க வந்து 7 மந்த் ஆயிடுச்சு இல்லையா, அதனால வந்து கவுந்துக்கிட்டாங்க. கவுந்துக்கிட்டு கீழே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து வாயில் வச்சுக்கி தான் பார்ப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவுக்கு வந்து என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம், எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு வந்து 5 மந்த்லேருந்து அம்மா வீட்டில் வந்து அம்மா ராகி கஞ்சி செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ வந்து 7 மந்த் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் காலையில் மட்டும்தான் கொடுத்துட்ருந்தாங்க. ஈவினிங் நைட்டு என்ன ஃபுட்டு கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவளுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவள் என்ன பண்ணிகிட்ருக்குறா. நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் உங்ககிட்ட, அவள் பார்த்துட்டே இருக்கிறா கவுந்து படுத்துக்கிட்டு. அவளே கவுந்து படுத்துக்குவா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவளே உங்கிருச்சுப்பா. கொஞ்சம் சத்தமாக இருக்கு இல்லைங்களா. பக்கத்தில் வந்து தறி ஓடுது. தறினா சில பேருக்கு தெரியாது. இதோ இந்த வேட்டி இருக்கு இல்லையா, இந்த வேட்டி தயாரிக்கிற மிஷின் வந்து அங்கே இருக்குது. கைத்தறி தான் இந்த வேட்டியை தான் அவங்க வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது நாமளும் ஓட்டுறோம். நம்ம ஹஸ்பண்ட் வந்து இதை தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க பட்டறையில். நாம் வந்து மாப்பிள்ளை வேட்டி ஓட்டிகிட்ருக்குறோம். செலவை போடாமல் இருக்குது. அவங்க நாம் ஓட்டி கொடுத்தோம்னா அவங்களே செலவு போட்டு கொடுத்துருவாங்க. நூல்லேருந்து எல்லாமே நாங்கள் வந்து வெளியில் தான் வாங்கிட்டுருக்குறோம். நாங்கள் சொந்தமாக போடல, தறி மட்டும்தான் சொந்தம். ஓட்டி கொடுக்குறதுக்கு கூலி கொடுத்துருவாங்க. ஹஸ்பண்டும் அவங்க தம்பியும் ரெண்டு பேரும் ஓட்டிகிட்ருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் இங்கே பக்கத்தில் ஒரு தாத்தா பாட்டி ஓட்டிகிட்ருக்குறாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி சத்தமாக வந்துட்டுருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ என்ன பண்ணிகிட்ருக்குறான்னு சொல்லி. தங்க பண்ண ஜோ தங்க என்ன பண்ணுறீங்க, என்னது ஃப்ரெண்ட்ஸ்? பாப்பாவுக்கு வந்து முடி அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து குடுமி போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெட்டை குடுமி ரெட்டை சுட்டி போட்டோம்னா அவளுக்கு முடி எட்ட மாட்டேங்குது. எங்கள் சைட்லலாம் பயங்கரமாக கொட்டி போச்சு. இப்போ தான் வளர்ந்து வருது. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து அங்கே போயிட்டா. இப்போவே இவ்வளோ பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பக்கத்தில் இருக்கிறதுனால அவளை கேர்ஃபுல்லாக பார்த்துட்ருக்குறேன். நான் வெளியே எதுவும் எந்திரிச்சு போனால் தலைகாணி எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு போவேன் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி வச்சுட்டு தான் போவேன். தங்கா என்ன பண்ணுறீங்க, தூங்கி எந்திரிச்சிட்டிங்களா? தூங்கி எந்திரிச்சே அவங்களுக்கு என்ன எதுவுமே கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். என் பால் தான் கொடுத்துட்ருக்குறேன். பால் வந்து அவளுக்கு நைட் டைமில் வந்து பத்த மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்ன சாப்பிட்லாம், என்ன சாப்பிட்டா பால் ஊறும், பாப்பாவுக்கு நைட்டில் என்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா என்ன பண்ணிகிட்ருக்குறான்னு சொல்லி. அங்கே இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே வந்துட்டா. தங்கா டாய் தங்க பண்ண என்ன பண்ணுறீங்க, என்ன பார்க்குறீங்க? ஹாய் சொல்ல, ஹாய் ஹாய் சொல்ல சம்மி, சொல்லுங்கள். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கை தூக்கிட்டு வரேன். நம்ம ஏதாவது சொன்னோம்னா கொஞ்ச நேரம் யோசிச்சு அவளும் பண்ண ஆரம்பிக்கிறா கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ தான் ஏதோ பேசுகிறா ஃப்ரெண்ட்ஸ். என்ன சம்மி என்ன பேசுகிறீங்க? அங்கே வாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செவுத்தில் தூக்கி காலை வச்சிட்ருக்குறா. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பக்கமாக போய் செவுத்தை சப்பிட்டுருப்பா ஃப்ரெண்ட்ஸ். படுத்துக்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சளவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இல்லைனா நாங்கள் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா என்ன பண்ணுறா, எப்படி இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவள் எப்படி இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி உங்களுக்கு பாப்பாவை பற்றி தான் வீடியோ வரும்.
முடிஞ்ச அளவு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.